ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கால்குலேட்டரை வந்து சிம்பிளாக வந்து கமெண்ட் லைனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத நம்ம பார்த்தோம். கமெண்ட் லைனில் க்ரியேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிங்கர் சாரி டிகே இன்டர் மாடியூல் அப்படின்ற ஒரு மாடியூலை வச்சு, லைப்ரரி வச்சு நம்ம வந்து ஒரு யூஐ கிரியேட் பண்ண போகிறோம், கால்குலேட்டர் மாதிரி யூஐ. ஸோ நமக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நான் கால்குலேட்டர்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் ஒன்று வருதா? ஸோ இதே மாதிரியே எக்ஸாக்டாக இல்லைனாலும், ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கால்குலேட்டர் எப்படி யூஸ் கிரியேட் பண்ணுறதுன்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்து இந்த மாதிரி கால்குலேட்டரில் நம்ம வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அப்புறமேட்டு கிளியரு, அப்புறம் ஈக்குவல் டு, அப்புறம் ஒரு டிஸ்பிளே, இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டிகே இன்டரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த டிகே இன்டர்ல இருந்து தான் நம்ம வந்து ஒரு மெயின் ஸ்க்ரீனை, விண்டோவை கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த டிகே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு ரூட் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ரூட் டாட் டைட்டில், டைட்டில்ல உள்ள வந்து நம்ம பைதான் கால்குலேட்டர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து அந்த ஒரு, இப்போ நம்ம கால்குலேட்டர்னு வந்துச்சுல, நம்ம இங்கே நம்ம இந்த கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா மேலே கால்குலேட்டர்னு இருக்கா? ஸோ அதே மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய, நம்ம என்ன டைட்டில் வருமோ அதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ரூட் டாட் டைட்டில். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதோட டிஸ்பிளேவோட சைஸ் என்னன்றது நம்ம கொடுக்க போறோம். டிஸ்பிளே ஈக்குவல் டு என்ட்ரி. என்ட்ரினா நம்ம வந்து இந்த இந்த விண்டோவோட இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோன்றதுனால நம்ம இந்த என்ட்ரின்ற கிளாஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு என்ட்ரி வந்து இந்த 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 விண்டோ, ஸோ அதோட விண்டோவோட சைஸ் வித்து வந்து இந்த மாதிரி பார்டர் வித்து, அதுக்கப்புறம் அதோட ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் இதெல்லாமே நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டிஸ்பிளே இருக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து இப்போ நமக்கு கிரிட் மாதிரி தானே வேணும், கரெக்டா? ஸோ நமக்கு கால்குலேட்டர்னா எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ரோ காலம்லாம் தான் இருக்கும், கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3 மாதிரி, 4, 4, 5, 6 அந்த மாதிரி, 6 ரோஸ் அந்த மாதிரி இருக்கா? ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிரிட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் காலம் வந்து 0 ஸ்டார்ட் ஆகும், அண்ட் காலம் ஸ்பேன் வந்து 4. ஓகேவா? 4 காலம் இருக்கும். ஸோ பேடிங் வந்து எக்ஸில் 10, ஒய்ல வந்து 20. ஸோ எக்ஸ்ன்றது இதுதான் எக்ஸு, இது ஒய். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் வந்து 10, வெர்டிக்கல் வந்து 20 கொடுத்துருக்கோம். ஓகேவா? எக்ஸ்பிரஷன்ன்றது இப்போ நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு பட்டன் கிளிக் பண்ணும் போதுமே நமக்கு இங்கே மேலே வரும்ல, இன்டூ சிக்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ இது ஒரு எக்ஸ்பிரஷனாக தான் இருக்கும். நம்ம ஈக்குவல் டு கிளிக் பண்ணும்போது அது எவாலுவேட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து குளோபல் வேரியபிள். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுமே இங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒவ்வொரு பட்டன் கிளிக்குக்குமே நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஷனில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த பட்டன் கிளிக்குக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம், சிம்பிள். ஸோ அது என்னென்னா, குளோபல் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம எடுத்துட்டு எக்ஸ்பிரஷனோட இப்போ நம்ம என்ன பட்டன் கிளிக் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டன் கிளிக்கை வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தந்த பட்டன் கிளிக்கு உண்டான ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூவை வந்து எடுத்து இந்த எக்ஸ்பிரஷன் கூட ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த அந்த டிஸ்பிளேல நமக்கு வந்து இந்த நம்ம இப்போ கிளிக் பண்ணுற வேல்யூ வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே 4710 இருக்கு. அப்போ நமக்கு இந்த கிளிக்கில் 18 வந்துச்சா? ஸோ இந்த கண்டிஷனை தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஸோ டிஸ்பிளே டாட் டெலிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளிக் பண்ண, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது டெலிட் ஆகிடும். டிஸ்பிளே டாட் இன்சர்ட், என்ன இந்த எக்ஸ்பிரஷனில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதை இன்சர்ட் பண்ணும். ஸோ நான் இந்த கிளிக் பண்ணும்போது 8ன்ற வேல்யூ வந்து இதுக்கு பாஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால அந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிறது இங்கே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ கிளிக் ஃபங்க்ஷன் நம்ம டிஸ்பிளே அப்டேட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இதே மாதிரி கிளியர் ஃபங்க்ஷன், நம்ம இந்த இடத்துல கிளியர் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணும்போது கிளியர் ஆகுது. ஸோ இதே தான் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கோ அதை டெலீட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? சிம்பிளான பட்டன் வந்து எக்ஸ்பிரஷனை டெலீட் பண்ணி விட்டுரும். ஸோ ஈக்குவல் டு பட்டன் ஈக்குவல் டுன்றது அதுதான் எவாலுவேட் பண்ணி காட்டும் நம்ம வந்து.
ஸோ ஸ்ட்ரிங் எவால் எக்ஸ்பிரஷன் இருக்கா. ஸோ எக்ஸ்பிரஷனை எவால்யூட் பண்ணுறது என்னன்னா பிளஸ் மைனஸ் அடிஷன் சப்ராக்ஷன் இது எல்லாமே நம்ம இந்த எவால்ல கொடுத்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ணும்போது அதை வந்து எவால்யூட் பண்ணி நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் தரும். அது என்ன அது அது ரிசல்ட்டை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை டிஸ்பிளேல இருக்கிறத டெலிட் பண்ணிட்டு நம்ம ரிசல்ட்டை வந்து இங்கே பாஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அந்த இந்த இடத்துல இப்போ நமக்கு எரர் வந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அந்த எக்ஸிஸ்டிங் எக்ஸ்பிரஷனை டெலிட் பண்ணிட்டு எரர்னு பாஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பிரஷனையுமே நம்ம பிளாங்க் ஆக்கிடுவோம். ஓகேவா. ஸோ இது வந்து சிம்பிளா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பட்டன் கிளிக்கு அந்த பட்டன் கிளியர் பட்டனுக்கு ஈக்குவல் டு பட்டன் மூணு பட்டனுக்குமே மூணு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ பட்டன் கிரியேட் பண்ண போறோம். அந்த பட்டன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட்ல இங்கே பட்டன்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகேவா. ஸோ இது வந்து என்ன பண்ணணும் பட்டன் நம்பருக்கு ஒரு ஆப்ரேஷன் நம்பர்ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸோ நம்ம பண்றதுக்கு அந்த பட்டனுக்கு நம்ம இங்கே தான் கோடு எழுதுறோம். ஓகேவா. ஸோ பட்டன்றது ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ அது உள்ள நம்ம வந்து எந்த ரூட்ன்றது தான் நம்மளோட டிஸ்பிளே. ஓகேவா. ஸோ ரூட்ன்றது தான் நம்மளோட மெயின் விண்டோ. ஸோ அந்த ரூட்ல டெக்ஸ்ட் வந்து 1 பேடிங் X40 பேடிங் Y20. ஸோ ஃபான்ட் இது அப்புறமேட்டு கமாண்ட் வந்து லாம்டா லாம்டா பட்டன் கிளிக் ஆஃப் 1 போட்டிருக்கா. ஸோ இது வந்து என்னன்னா இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா பட்டன் கிளிக் ஆஃப் நம்பர்னு போட்டிருக்கா. ஸோ அந்த நம்பருக்கெல்லாமே வந்து இந்த ஒவ்வொரு கிளிக்குக்குமே வந்து எல்லா கிளிக்குக்குமே வந்து இந்த சேம் பட்டன் கிளிக் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம டிஃபரன்ஸ் என்னன்னா இதுல வந்து 1, 2, 3, 4 இந்த நம்பர் இன்டீஜர் இன்புட்டா கொடுக்குற நம்பர் தான் வித்தியாசம். மற்றபடி இந்த கிரியேஷன் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ இந்த டெக்ஸ்ட்ன்றது நம்ம அந்த பட்டன் மேலே தெரியுற டெக்ஸ்ட். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து 0 to 9 வரைக்கும் உள்ள 1 to 9 வரைக்கும் இந்த பட்டன்ஸ். ஓகேவா. ஸோ இந்த பட்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இது மூணுக்குமே நம்ம பட்டனும் சேம் பட்டன் கிளிக் தான் யூஸ் பண்றோம். பட் ஆனால் என்னன்னா இந்த வேல்யூ மட்டும் பிளஸ் மைனஸ் இன்டூ ஸ்லாஷ் இது மாதிரி போடுறோம். ஸோ பட்டன் ஈக்குவல் டுக்கும் பட்டன் கிளியருக்கும் மட்டும் நம்ம ரெண்டு தனி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாம்டான்னு போட மாட்டோம். நம்ம டைரக்டா அந்த கமெண்ட்ல வந்து பட்டன் ஈக்குவல் பட்டன் கிளியர்ன்றதை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இது வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாம் நம்ம பிளேஸ் பண்ணணும் கரெக்டா. ஸோ பட்டன் 1 வந்து நெட்ல எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத நம்ம எங்க இடத்துல வைக்கணும்ன்றது நம்ம இங்க சொல்லணும். ஸோ கிரிட்ல வந்து 3,0 அப்படின்னா வந்து இங்க இதுதான் த்ரீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 காலம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3 இதுதான் த்ரீ அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா இங்கதான் 3,0ல வந்து 1 இருக்கும். அதே மாதிரி 3,1ல 2 இருக்கும். 3,2ல 3 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டனையுமே நம்ம இந்த கிரிட்ல மேப் பண்றோம். ஓகேவா. ஸோ இந்த கிரிட்ல மேப் பண்ணிட்டு ஸோ ஸோ இது எல்லா பட்டனுமே இந்த மாதிரி நம்ம மேப் பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ மேப் பண்ணிட்டு இந்த ரூட் டாட் மெயின் லூப் அப்படின்றது தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கண்டிஷன். ஓகே கண்டிஷன் இல்லை இதுதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதை ரன் பண்ணும்போது நமக்கு எப்படி வரும்ன்றது பார்க்கலாமா. ஸோ இங்கே பாருங்க இதுதான் வந்து நம்ம பண்ண கால்குலேட்டர் இப்போ. ஓகேவா. ஸோ 1 -2 = -1 வந்துச்சு. இது கிளியர் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ 5 × 5 = 53 × 66 = ஒர்க் ஆகுது. ஸோ கிளியரும் ஒர்க் ஆகுது. ஸோ இது எரர் வருதான்னு பார்க்கலாம். 5 / 0 அப்படின்னு போட்டால் நமக்கு எரர் வரணும். ஈக்குவல் டு எரர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருக்க ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ஒர்க் ஆகுது. இது வந்து நம்ம வந்து யூஐயோட எழுதியிருப்போம். நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது கமாண்ட் லைன்ல இந்த மாதிரி செலக்ட் 1, 2, 3 அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ இது வந்து சிம்பிளா நம்ம ஒரு கால்குலேட்டர் டைரக்டா வந்து யூஐல நம்ம இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் இங்கே பாத்துக்கிற மாதிரி நம்ம ஒரு எழுதி இது என்ன கால்குலேட்டர் கிரியேட் பண்ணியிருப்போம். நான் எக்ஸிட் கொடுத்துட்டு சரி இதை க்ளோஸ் பண்ணுறேன் நம்ம எக்ஸிட் ஆயிடும். ஸோ நம்ம இப்போ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த டிகே இன்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிப் இன்ஸ்டால் டிகேன்றது நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் லைனில் ரன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி எனக்கு இருக்கு லோக்கலில் அதனால இப்போ இன்ஸ்டால் ஆகலை. உங்களுக்கு இந்த இது இன்ஸ்டால் ஆகணும். இந்த இது இன்ஸ்டால் ஆனிச்சுனா தான் உங்களால் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒரு விட்ஜெட் கிரியேட் பண்ண முடியும். அந்த விட்ஜெட்டில் இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஓகேவா.
ஸோ அது இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சேம் இதே நம்ம ஒரு வெப் பேஜ் ஒரு HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத, நம்ம பைத்தானை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாடா பேசியும் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ.